Lucknow முதல் அறிவிப்பு இதுதான் அப்படிங்கறத இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படினு சொல்லலாம். சோ என்ன சொல்றாங்க அப்படினா 25ஆம் தேதி வரைக்கும் வந்து அவங்களுக்கு டெட்லைன் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த செய்தியை அவங்க கொடுத்தே ஆகணும். என்ன அப்படினா எந்த மூன்று வீரர்கள் கிட்ட வந்துட்டு அவங்க பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு அமௌண்ட லாக் பண்ணி ஓகே இந்தாங்க தலைவா அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ரெடி ஆகறாங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணனும். ஆமா புதுசா வந்த இந்த ரெண்டு அணிகள் அகமதாபாத் ஆகட்டும் லக்னோ ஆகட்டும் இந்த ரெண்டு அணிகளுமே வந்து 25ஆம் தேதி டிசம்பருக்குள்ள இத பண்ணனும் அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டெட்லைன். ஆனா பாத்தீங்க அப்படினா அதல அகமதாபாத் வந்து நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க முதல்ல நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்லுங்க அப்பதானே நான் பிளேயர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியும் நீங்க பேசவும் மாட்டேங்கிறீங்க எதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க வாங்க சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ அகமதாபாத்துடைய அந்த சிவிசி கேபிட்டல்ஸ் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு முடிஞ்சாதான் சிவிசி கேபிட்டல்ஸ் இருப்பாங்களா இல்லை வேற ஒரு பிரான்சைசி உள்ள வந்து அகமதாபாத் அணி நடத்துவாங்களான்னு நமக்கு தெரியும். பட் இப்போ லக்னோ அணியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து தயாராகிறாங்க ரெடி ஐயா சொல்லுங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி 24ஆம் தேதி நைட்டாக இருக்கலாம் 25ஆம் தேதி காலையிலையா இருக்கலாம் டிசம்பர் இந்த 25 கிறிஸ்மஸ்க்கு ஒரு சூப்பரான நியூஸ் வந்துட்டு லக்னோனிலேருந்து காத்துக்கிட்டு இருக்குது இந்த மூன்று வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க ஏங்க இவர் தாங்க இந்த 3 பேர் தாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருக்குது. யார் அந்த 3 பேர் அதில் கேப்டன் யார் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது KL ராகுல் அவர் தான் வந்துட்டு விஜய் தம்பி விக்ராந்த் எங்கள் அண்ணன் காப்பிங்களா அவரை தூக்கி கேப்டனாக அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கிறதாகவும் ரஷீத் கான் நம்ம ராசு குட்டிக்கிறாரு பாருங்க அவரை தூக்கி வந்து அந்த டீமுடைய ஒரு ஆல்ரவுண்டர் கம் ஒரு சூப்பரான ஏஸ் ஸ்பின் பவுலராக வந்துட்டு அவரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஐடியா போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. சோ இவங்க அந்த பக்கம் ஆடுவாரு அவரு ஓப்பனிங் ஆடுவாரு மிடில் ஆர்டர்ல யாரை யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டவங்க மிடில் ஆர்டர்ல நாங்க வந்து இஷ்கிஷ் என அன்பு அழைக்கப்படும் இஷான் கிஷானை வந்துட்டு பிளான் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ அணி சொல்றாங்க. சோ பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்களா இல்ல பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குதான்றது தெரியல. பட் மிஞ்சு போனா என்ன ஒரு நாள் பேசுவாங்க 2 நாள் பேசுவாங்களா என்னங்க பெரிய பேரம் பேச போறாங்க. ஆமா ஆல்ரெடி வந்து அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த பிசிசிஐ தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் 25ஆம் தேதி போடலான்னு இருக்கா ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நமக்கு இன்னும் சரியா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனா 25ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படிங்கறதா இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிற தகவல். ஸோ KL ராகுல் கேப்டன் ரஷீத் கான் அண்ட் இஷான் கிஷான் இவங்க தான் வந்து லக்னோ அணியை சேரப்போற முதல் 3 வீரர்களாக பார்க்கப்படுது. புது 2 அணிகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அவங்களுக்கு அடுத்ததாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே உடைய ஒரு 3-4 பிளேயருடைய டார்கெட் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கா தான் அடுத்த வீடியோ. அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3-4 வீரர்களை வந்துட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஏப்பா இவங்களை நம்ம தூக்கி அடித்து சாப்பிட்டுன்னு வச்சுக்கா நல்லா இருக்கும் நமக்கு அடுத்த ஒரு 10 வருஷம் சாப்பிடலாம்ல ஜானி ஏன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீரர்கள் யார் அப்படின்றத பார்த்துக்கா தான் அடுத்த வீடியோ. அந்த வீடியோவில் நான் அவங்களை வந்து பார்க்குறேன் சிஎஸ்கே உடைய லேட்டஸ்ட் அப்டேட் இவங்க எந்த வீரர்கள் மேலே குறிவிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்காகவும் அந்த வீரர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா சிஎஸ்கேல அதுல ஒரு வீரர் ஏற்கனவே நான் சிஎஸ்கேக்கு வந்தே அவனும் துடிச்சுக்கிட்டு இருக்காரு அதையும் பார்க்க போறோம். இன்னும் முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு நிறைய பேர் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்த உடனே இந்த வீடியோட டைட்டில் கீழே வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் முதல்ல போடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்து உங்களுக்கு எப்பயாவது போர் அடிக்குது என்னங்க வேலையில் ஒரே டென்ஷன் ஆகுது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா டபக்கு இந்த பக்கம் வந்துட்டு கலக்கநாட்டில் ஒரு 4 வீடியோவை பார்த்துட்டு சரி சிரிச்சுட்டு போங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது. இந்த கிரிக்கெட்டை தாண்டி இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சிட்டி பிராங்க்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிராங்க் அண்ட் ஹக்கார் ஸ்லாப் வீடியோஸ் தான் சேர்ந்த ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ண சில ஃபன்னியான பிளேலிஸ்ட்டும் நிறைய இருக்குது. ஸோ அது எந்த பிளேலிஸ்ட்டையுமே வந்து நீங்கள் கலக்கநாடி சேனலுக்கு வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் கிளம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லார்கிட்ட விடைபெறுவது உங்கள் பாலா. அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகே பாய்.